வணக்கம் மக்களே வெல்கம் டு எஃப்டிஏ வித் மோகி இன்றைக்கி நம்ம ஒரு தமிழ் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக ரிலீஸ் இருக்கேன் சொர்க்க வாசல் படத்துடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை இயக்கியிருக்கார் அறிமுக இயக்குநரான விஸ்வநாத் அவர்கள் அண்ட் இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சானியா ஐயப்பன் செல்வராகவன் அண்ட் நட்டி அப்புறம் கருணாசர் அவர் பண்ணியிருக்காங்க ஹக்கீம் ஷா அவர்கள் பண்ணியிருக்காங்க சர்ஃபுதீன் அவர்கள் பண்ணியிருக்காங்க அண்டிரிதான் அவர்கள் பண்ணியிருக்காங்க இந்த படத்தினுடைய ட்ரெயல் கட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரியான ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ட்ரையல் கட்டாகவே அமைஞ்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு ஏ சர்டிஃபைட் படம் ஸோ அதை முன்னாடியே நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த படம் எந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்தது அப்படின்றத இந்த டீட்டெயிலான ரிவியூவில் பார்ப்போம் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதை வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம் சொர்க்கவாசல் இந்த படனுடைய கதைகளம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் மிக முக்கியமாக இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக அமையுது நீங்கள் வெறுமாண்டி படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அந்த கடைசி போஷன் அதுவும் ஒரு உண்மையான சம்பவத்தை எடு வச்சு எடுக்கப்பட்ட ஒரு கதைகளம் தான் அதே மாதிரி தான் இந்த படமும் ஒரு உண்மையான சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் ஸோ இந்த படத்தினுடைய க மெயின் கருவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யாத தப்புக்காக ஆர்ஜி பாலாஜி அரசு செய்யப்பட்டு சிறைசாலையில் அடைக்கப்படுறாரு செல்வராகவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டில் முக்கியமான ஒரு கேங்ஸ்டர் அவர் வந்து ஜெயிலாக தான் இருக்கார் ஆனால் அவள் வெளியே வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார் ஸோ அவர் பண்ண தப்பு எல்லாம் சில பேரை வந்து கூட்டு வரணுன்றக்காக இவர் எந்த ஒரு தப்பு செய்யாத ஆர்ஜி பாலாஜி உள்ளே கூட்டு வந்துடுவாங்க ஸோ அவர் வந்து ஜெயிலில் வந்துடுறாரு இங்கே வந்து ஒரு ரெண்டு கிளாஷ் ஆகுது அதாவது கேங்ஸ்டர் வெர்சஸ் போலீஸ் அப்படின்ற மாதிரி போலீஸ்லாம் வந்து ஆர்ஜி வந்து கீயாக பகடு கையாக யூஸ் பண்ணி அவனை எப்படியா போடுத்தலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க இங்கே இவர் ஒரு டார்ச்சர் கொடுத்துட்ருக்காரு ஸோ இதில் எப்படி இந்த ரெண்டுத்துலேருந்து எப்படி மீண்டு அந்த நரக வாசலேருந்து எப்படி சொர்க்க வாசலுக்கு வந்தாரா இல்லையான்றதா அந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த கதையாக அமைது ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம் பாசிட்டிவ் ஸ்க்ரீன் பிளே வந்து உண்டு செய்யப்பட்ட விதம் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக ரொம்பவே இம்ப்ரெசிவாக அதே மாதிரி இந்த சேம் வே வந்து பார்த்திங்கன்னா என்கேஜிங்காக இருந்தது அதுவே இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக அமைதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டப்ஸ்லாம் இருக்கு இல்லையா எப்படி இந்த ஜெயில்குள்ளே வராங்க அப்படின்ற ஒரு செட்டப்ஸ் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமே படம் வந்து ஒரு ஒரு ஹைப்பை கொண்டு வந்து கரெக்டாக உட்கார வச்சுடுறாங்க ஸோ அந்த ஒன்ஸ் அந்த ஜெயிலுக்குள்ளே என்ட்ரு ஆனக்கு அந்த நாம சிறைச்சாலைக்குள்ளே போன மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்குற லெவலுக்கு இந்த படத்தை ஒரு ஸ்கிரீன் பிளே அமைஞ்சிருந்தது அப்படி தான் சொல்லியாகணும் எஸ்பெஷலி நம்ம சிறைச்சாலை பேஸ் பண்ண படங்கள் நிறைய பார்த்துருப்போம் விரும்பியாக இருக்கட்டும் அடச்சனையாக இருக்கட்டும் எனக்கு ரீசெண்டாக கனடாவில் வந்து பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா சத்த சரகதாச்சே அந்த படம் பார்த்துருப்பீங்க அந்த சிறைச்சாலையோட அனுபவத்தை சூப்பராக காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த படம் ஒன்ஸ் அந்த ஜெயில் என்ட்ரானதுக்கப்புறம் அந்த ஜெயிலில் என்னென்ன நடக்கும் என்னென்ன நடக்காது என்னென்ன விஷயங்கள்லாம் எப்படி மறைமுகமாக என்ன மாதிரியான கேங்ஸ்டர்ஸ் குரூப்பு கேங்டர்ஸ் சின்ன சின்ன குரூப்ஸு இருந்து பெரிய குரூப் வரைக்கும் கேங்டர்ஸ் காட்டுறது போலீஸ் இந்த மாதிரியான விஷயங்களை தெரியப்படுத்துறது போலீஸே ஒரு கேங்ஸ்டராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இந்த டீம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு படத்தில் வாவ் வேக் ஃபேக்டர்ஸாக நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே அடுத்தடுத்து இருந்தது அதுவும் இந்த படத்தினுடைய நல்ல ஒரு பாசிட்டிவாக அமையுது என்கேஜிங்கான ஒரு ஃபஸ்ட் ஆஃப் அதேமாரி செகண்ட் ஆஃப் போகிற வேகமே தெரில அவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக கொண்டு போயிருந்தாங்க படம் ஃபுல்லாகவே நிறைய வயலண்ட் சீக்வன்ஸு நீங்கள் ஜெயில் கான்செப்ட் நினைக்கும் போது நிறைய தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு டிராவன் ரியலிஸ்டிக்காக நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் அமைஞ்சுது அதுவே இந்த படத்தினுடைய மிக முக்கியமான பாராட்டு வேண்டிய ஒரு விஷயம் நிறைய இடங்களில் பிளட்டு நிறைய இடங்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் கண்ணு குந்து பார்க்க முடியாத நிலைமைக்கு ஒரு சில விஷயங்கள் இருந்தது அதுக்காக இந்த படம் ஏசுவை கொடுத்தது பொருத்தமான ஒரு விஷயம்னு சொல்லுவேன் ஸோ நீங்கள் உடச்சனை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தெரிஞ்சிருக்கும் என்னடா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இந்த படத்தில் நிறைய சீக்வன்ஸ் வந்துகிட்டே இருந்தது ஸோ அதை அது நான் வார்த்தைகளாக சொல்ல முடியாது நீங்கள் படம் பாருங்கள் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அனுபவம் கொடுக்கும் இந்த படத்தினுடைய டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஆண்டர்சனோடைய சினிமோகிராஃபி ஒரு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் நிறைய ராவன் இயற்கைக்கான சில சீக்வன்ஸ்க்கு அவரோட சினிமோகிராஃபி ஒரு தூணா அமைது அப்படின்னு சொல்லலாம் அதுமாதிரி கிறிஸ்டோ சேவியர் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளர் சில ஒரு ஃபேமஸான மியூசிக் டிரெக்டர் இப்போது யுகத்துக்கு கூட பிறனிசி அவர் தான் போட்டிருந்தார் ஸோ அவர் இந்த படத்துக்கு வந்து இந்த படத்துக்கு ஒரு மிக முக்கியமான அங்கீகாரமாக அமைஞ்சிருக்காரு சொல்லலாம் அந்த செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஃபையான ஒரு மியூசிக்கில் படத்தை கொடுத்துருப்பார் செல்வா ஆர்கே அவரோட கட் இந்த படத்துக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு அப்படியே சொல்லி ஆகணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆர்ட் டிபார்ட் இந்த படத்தில் நல்ல ஒரு ஒர்க் அது படம் பார்க்கும்போதே தெரியுது அந்த ஜெயில் செட்டப்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணி ஜெயில் செட்டப் தாண்டி சிகை அலங்காரம் உடை அலங்காரம் சரி இந்த படத்துக்கு மிக கனகச்சிதமாக அந்த ஜெயிலர் ஜெயில்ஸ் அப்படிலாம் எப்படி இருப்பாங்க ஜெயிலில் இருக்கிற மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க அதெல்லாம் வந்து விஷுவலாக நம்மளுக்கு காட்டினதுக்கு இவங்களும் ஒரு பெரிய ஒரு மிக முக்கியமான பங்கு வசிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை லீட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலாஜி தான் ஒரு முக்கியமான லீட் ஸோ இது வரைக்கும் வந்து ஆர்ஜே பாலாஜி படங்களில் இந்த படம் ஒரு அவருக்கு நடிப்புக்கு தீனி போடுற ஒரு படமாக எனக்கு தெரிஞ்சது நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் ஒரு படம் ஃபுல்லாகவே ஒரு எங்கேஞ்சிக்கான ஒரு நல்ல ஒரு நடிப்பை அவருடைய யதார்த்தமான ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா அந்த பார்க்கும்போதே தெரியும் ஆஹா வந்து மாட்டிட்டோண்டா செத்தோண்டா சொல்லிடுவார் என்னால் முடியல என்னை விடு என்னை சா என்னை முன்னும் கொண்டு போட்டுருங்கடா இல்லைனா நீ விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த சுச்சுவேஷன்லாம் நாம இந்த இடத்துல போய் மாட்டினா என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குமோ அந்த மாதிரி அவருடைய நடிப்பு மூலயமா அந்த ஃபீலை கொடுத்துருந்தாரு எஸ்பெஷலி டுவோட்ஸ் அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்டான வேதான் அது அது ரொம்ப நல்லா எனக்கு பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அது இப்படிலாம் நல்லா நடிப்பாரன்ற மாதிரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் செல்வாராகவன் இந்த படத்துல உடைய ஒரு முக்கியமான கீ ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அவரை பார்த்தாவே கண்டிப்பாக ஒரு கேங்ஸ்டர் ஃபீல் தான் வருது அந்த கேங்ஸ்டர் லுக்காக இருக்கட்டும் அவர் பண்ணுற சில விஷயங்கள்லாம் இருக்கட்டும் டார்ச்சர் பண்ணுவார் எல்லாத்தையும் போட்டு அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தார் சானியாப்பன் ஒரு ஒரு மீட்டரில் வந்துட்டு போகிறாங்க ஹீரோயினாக ஸோ அவங்களோட பங்கு இந்த படத்துக்கு தேவையாக இருந்தது அதேமாதிரி இந்த படம் வந்து நான் பார்க்கும்போது ஒரு மலையாள படம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது ஏன்னால் படத்தில் மேக்சிமம் டீம் வந்து பார்த்திங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரியை அந்த ஃபிலிம்ஸாக இருக்குது ஏன்னா இந்த இது கூட மேபி ஒரு மலையாளியாக இருக்கலாம் மிக முக்கியமாக அந்த படத்தில் வர அந்த இன்ஸ்பெக்டராக வர சர்ஃபுத்தீனாக இருக்கட்டும் அப்புறம் கைதியாக வர அப்புறம் ஹக்கீம் ஷா அவர்களாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் படத்தை போட்டு பிச்சு எடுத்துட்டாங்க இவங்க ரெண்டு பேர் தான் ஒன் ஆஃப் த மெயின் பில்லர் கூட சொல்லலாம் ஏன்னா இவங்க ரெண்டு போட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு மாதிரி அவங்கள பார்த்தாவே வெறுப்புணர்வு வர மாதிரியான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேரும் வந்து போட்டி போட்டு நினச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் கண்டிப்பாக பேசப்படும் ஃப்யூச்சரில் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கருணாஸ் மிக முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து செல் வருவாங்க நம்ம சொல்லிட்டோம் நட்டியும் ஒரு இம்பார்ட்டண்ட் கீரோல் நரேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு கீரோலாக இருக்கட்டும் அதே ஆண்டனிதா சொல்கிறாங்க அப்புறம் ஒரு சின்ன பைமார் ஒருத்தர் வருவார் அவராக இருக்கட்டும் அப்புறம் ஒரு ஆப்ரிக்கன் வருவார் அது மாதிரி நீங்கள் வந்து இந்த பாரஞ்சித் அவர்களுடைய கண்ணிகள் இல்லைனா அவங்களுடைய ஏடிஸாக இருக்கட்டும் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாகவே பாரஞ்சித் படங்கள் எப்படி இருக்கும் ஹீரோ ஹீரோயினை தாண்டி மற்ற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு இம்பார்டன்ஸ் இல்லையா அதே மாதிரி தான் இந்த படத்தில் மற்ற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் நிறைய ஒரு இம்பார்டன்ஸ் கொடுத்துருங்க அது படத்தில் நல்லாவே விசிபிள் ஆகுது ஸோ எல்லா கேரக்டரும் ஒரு சூப்பரான பங்கு வச்சிருக்காங்க அப்படின்னா சொல்லியானும் ஓகே இவ்வளோ பாசிட்டிவ் சொல்றீங்க நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த எண்டிங்கு அந்த எண்டிங் வந்து ஒரு சில பேர் இப்படி எதிர்பார்த்துக்க மாட்டாங்க நான் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு அந்த தாட் இருந்தது பட் இது வந்து இப்படி முடிச்சதும் ஒரு ஜஸ்டிஃபைடான ஒரு விஷயமாக எனக்கு மற்றவங்களுக்கு அது எப்படி எடுத்துப்பான்னு தெரியல ஒரு சில இடங்களில் படம் வந்து கண்டிப்பாக ஆக தான் செய் முடியுது எஸ்பெஷலி இந்த ஃபஸ்ட் ஆஃபில் அந்த செட்டப் பண்ணி கொஞ்சம் உள்ளே போகும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க அந்த டைம் எடுத்துக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு லேக்னஸ் ஃபீல் இருக்குது ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் படம் போது இருந்தாலும் பெருசாக எனக்கு பெருசாக எனக்கு அந்த ஃபீல் தெரியல ஏன்னா படம் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான மூவில் இருக்கும்போது எனக்கு ஒன்றும் ராங்காக தெரியல அதுவும் மைனஸாக எனக்கு புலப்படலை அண்டு ஆக்டிங் வைஸாக நான் சொன்ன மாதிரி ஆர்ஜி பாலாஜி வந்து நடிச்சிருக்காரு நல்லா செட்டில் ஆகிடுச்சிருக்காரு ஒரு சில இடங்களில் வந்து ஒரு ரியக்ஷன்ஸ்லாம் ஒரு சில ரியாக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இது முன்னாடி அந்த படங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரியாக்சன்ஸ் தான் இருந்திருப்பார் கொஞ்சம் மீட்டர் தாண்டி ட்ரை பண்ணிக்கிறார் அந்த ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் செட் ஆகலையோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ இதுதான் அந்த படத்தோட மைரலே நான் பார்க்குறேன் ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே தரணுமா அப்படின் கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தெட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படம் முக்கியமாக இந்த ஜெயிலர் செட்டப் படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் மிக முக்கியமாக இந்த படம் வந்து ஹியூமன் ரைட்ஸை பற்றியும் பேசுகிற ஒரு படமாகவும் அமைஞ்சிருக்கு ஸோ அந்த வகையில் இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு தெட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் படமாக நான் பாக்குறேன் இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்துக்கு மூன்று புள்ளி ஏழு ஓகே மேம் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தேன் நம்பரேன் இந்த ரிவ்யூ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேடலை சப்ஸ்க்ரைப் பண்ணுறது தான் ஸ்டே வித் மீ எஃப்ட்டி ஃபர்ஸ்ட் வைத் மோகி